ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய தகவல்களை சக்தி டிவியின் ஊடாக உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு தர வேண்டிய தரக்கூடிய வரவேற்பு எனக்கு மகிழ்ச்சியை தருகின்றது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம். அந்த வகையில் இன்றைய தினம் பணப்பட்டி, பணம்தான் நிறைய பேருக்கு பிரச்சனை. வீட்டில் பீரோவை பணம் வைக்கிற பட்டியை எந்த பக்கம் வைக்க வேண்டும், எந்த திசையில் வைக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், என்ன பொருட்கள் வைக்கலாம், என்ன பொருட்கள் வைக்கக்கூடாது என்பதை பற்றி இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம். முதல்ல நான் சொல்கிறது, எப்போவுமே எல்லாத்துக்கும் ஒரு இடத்தை கொடுத்தால்தான் அந்த பொருள் அங்கே வந்து சேரும். படுப்பதற்குன்று ஒரு இடம் பெட்ரூம்னு ஒன்று இருக்குது, சாமி கும்பிட ஒரு இடம் சாமி ரூம்னு இருக்குது, குளிப்பதற்குன்று ஒரு இடம் பாத்ரூம்னு இருக்குது, சமையல் செய்வதற்குன்று ஒரு இடம் சமையல் செய்வதற்கு அடுப்படின்ற ஒன்று இருக்குது, கிச்சன் ஒன்று இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் பணத்தை வைப்பதற்கு என்று ஒரு இடத்தை நீங்கள் தயார் செய்ய வேண்டும். பணத்தை கொண்டு அது எவ்வளவாக இருந்தாலும், 5 லட்சமாக இருந்தாலும் சரி, 5 ரூபா இருந்தாலும், வீடெல்லாம் பரப்பி வைக்கிறது பணத்துக்குன்ற ஒரு இடத்தை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். அந்த இடத்துல தான் எப்போவும் பணத்தை வைத்து எடுத்தால் பணம் உங்களுக்கு சேர்ந்து கொண்டு, பணத்துக்குன்ற ஒரு இடத்தை கொடுத்தா தான் பணம் அந்த இடத்துக்கு வந்து கொண்டே இருக்கும். அதனால் முதல்ல நீங்கள் யோசிங்கோ, உங்களுடைய வீட்டில் ஒரு இடத்தை பணத்தை வைப்பதற்குன்ற ஒரு இடம். நான் பொதுவான விஷயமாக சொல்கிறேன், எல்லோரும் பெரிய லொக்கர் வச்சு கொண்டு இருக்க போகிறது இல்லை. சாதாரணமாக நாங்கள் எல்லாம் என்ன செய்வோம், ஒரு பீரோ அலுமாரி இருக்கும், அந்த அலுமாரியில் தான் நாங்கள் பணத்தை வைப்போம், பீரோன்னு சொல்லுவோம், பீரோவில் பணத்தை வைப்போம். சரி, இப்போ பணத்தை வைக்கிற பீரோவில் வைக்கிறதா இருந்தால் அந்த பீரோ எப்படி இருக்க வேண்டும் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். சில்வர் என்று நாங்கள் எதை சொல்கிறோம்னா அது இரும்பு, சில்வர் வந்து இரும்பு. சில்வர் பெட்டியில் பணம் வைக்கக்கூடாது, இரும்பு பெட்டியில் பணம் வைக்கக்கூடாது, நேரடியாக பணத்தை இரும்பு பெட்டியில் வைக்கக்கூடாது. இப்போ நாங்கள் வச்சுருக்கிற அலுமாரி எப்படி இருக்கும், ஒன்று இரும்புனால் செய்த அலுமாரியாக இருக்கும், இல்லாட்டி பிளாஸ்டிக்கில் செய்த அலுமாரியாக இருக்கும். அப்போ இரும்புனால் செய்த அலுமாரிக்குள்ளே அந்த இரும்பில் பணத்தை வைத்தால் பணம் தங்காது, பிளாஸ்டிக்கில் செய்த பெட்டிக்குள்ளே பணத்தை வைத்தால் பணம் சங்காது. சில வீடுகளில் மரத்தினால் செய்த அலுமாரி இருக்கும், மரத்தினால் செய்த அலுமாரியில் பணத்தை வைக்கலாம். இல்லை ஐயா, அந்த காலம் போகிற எங்களை வீட்டில் மரத்தில் செஞ்ச அலுமாரி இல்லை, இரும்பில் தான் நாங்கள் தகரத்தில் வாங்கி வச்சுருக்கோம் இரும்பில், அப்போ என்ன செய்யலாம்டா, அதுக்குள்ளே பணம் வைப்பதற்கு என்று ஒரு மரப்பெட்டியை வாங்கி வையுங்கோ. உங்களோட வீட்டில் இரும்பு அலுமாரி இருந்தாலோ பிளாஸ்டிக்கில் அலுமாரி இருந்தாலோ மரத்தில் இல்லாமல் வேறு எதுலேயாவது அலுமாரி இருந்தால் அந்த அலுமாரிக்குள்ளே பணம் வைக்கன்ற ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த லொக்கருக்குள்ளே ஒரு மரப்பெட்டியை வாங்கி வையுங்கள். அந்த மரப்பெட்டிக்குள்ளே தான் எப்போவும் பணம் வைக்க வேண்டும். இது முதலாவது விஷயம் முடிஞ்சு. ரைட், பணம் வைக்கிற பீரோ அலுமாரிக்குள்ளே ஒரு பெட்டி வைக்கிறோமையா, பெட்டிக்குள்ளே பணத்தை வைக்கிறோம். அந்த பீரோ எந்த பக்கம் பார்த்து கொண்டு இருந்தால் நல்லது, வடக்கு பக்கம் குபேர திசை. குபேரம் தான் பணத்துக்கு அதிபதி, குபேரனுக்கு உண்டான திசை வடக்கு. அதனால் பணம் வைக்கிற அலுமாரியை அல்லது நீங்கள் வச்சிருக்கிற அலுமாரிக்குள்ளே பணம் வைக்கிறதா இருந்தால் அந்த அலுமாரியை வடக்கு திசை பார்த்து வைக்க வேண்டும். கண்டிப்பாக வடக்கு திசை தான் பார்க்க வேண்டும். அலுமாரியை துறக்கக்குள்ளே வடக்கு திசையை பார்த்து கொண்டு அலுமாரி, குபேரத்திற்கு குபேர திசை என்று சொல்லக்கூடிய குபேரம் தானே அதிபதி, அதனால் குபேரண்ட திசையை பார்த்து கொண்டு அலுமாரி வைக்கணும். எது குபேரண்ட திசை, வடக்கு திசை. சரி, அலுமாரிக்குள்ளே வடக்கு திசையை பார்க்க வச்சிட்டீங்க. அழுக்கு துணிகளை அலுமாரி, பணம் வைக்கிற அலுமாரிக்குள்ளே அழுக்கு துணியை வைங்க. சில பேர் ஒரு அலுமாரி வச்சிருப்பினும் அதுக்குள்ளே தான் காசை வைக்கிறது, குப்பை கொண்டு போய் அதுக்குள்ளே அடைஞ்சு வச்சிருப்பினோம், அது தவறு. அழுக்கு துணிகளை, துவைக்காத துணிகளை, அழுக்கு துணிகளை பணம் வைக்கிற அலுமாரிக்குள்ளே அழுக்கு துணிகளை வைக்காதீர்கள். அப்போ அதை வைக்கக்கூடாது. அந்த இங்கே துணி வைக்கலாம், அதை வந்து தோய்ச்சி வடிவாக மடித்து அடிக்க. பணம் வைக்கிற அலுமாரியில் துணி குப்பையாக இருக்கக்கூடாது, கண்டிப்பாக அதை எடுத்து வடிவாக அயர்ன் பண்ணி மடித்து சுத்தமாக அதுக்குள்ளே வைத்துக்கொள்ளுங்க. பெண்கள் பல இடத்துல நடக்கிற பிரச்சனை, மாதவிடாய் காலங்களில் தீட்டு தொடக்கூடிய துணிகளை அதுக்குள்ளே வைக்கக்கூடாது. இதையும் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நல்லது வச்சாலும், ஒரு வேட்டி வைக்கிறீங்கள், ஷர்ட்டு வைக்கிறீங்கள், ஒரு சாரி வைக்கிறீங்கள், எல்லாம் தோய்ச்சு மடித்து சுத்தமாக
அலுமாரி குப்பையாக இருக்கக்கூடாது. குப்பையாக இருக்கிற அலுமாரியில் காசு சேராது. அலுமாரியை நீங்கள் சுத்தமாக வச்சுருக்கணும். துணிமணிகளை அடுக்கி வச்சுருக்க வேண்டும். அதே நேரத்தில் பணம் வைக்கிற பெட்டி பச்சை கலர் துணியை போட்டு ஒரு மரப்பெட்டியில் பணத்தை வைக்கலாம். நகை வைப்பதாக இருந்தால் சிகப்பு கலர் துணியை போட்டு ஒரு மரப்பெட்டியில் நகையை வைக்கலாம். அலுமாரி வைக்கிறீர்கள், அலுமாரி வடக்கு திசை பார்த்து இருக்குது, அது இரும்பு பிளாஸ்டிக் கூடாது. இரும்பு பிளாஸ்டிக்காக இருந்தால் உள்ளுக்கு ஒரு மரப்பெட்டி வைக்கணும் பணம் வைக்க. அந்த மரப்பெட்டியில் பணம் வைக்கிற பெட்டிக்கு பச்சை கலர் துணியை போடணும், நகை வைக்கிற பெட்டிக்கு சிகப்பு கலரில் துணியை போட்டு, அல்லது ஒரே பெட்டியில் பாதி பச்சை சிகப்பாக போட்டு சிகப்புக்கு மேலே நகை வைக்கிறீங்க, பச்சைக்கு மேலே பணம் வைக்கிறீங்க, வடக்கு திசை பார்த்து இது வந்து இருக்க வேணும். அதே நேரத்தில் இந்த அலுமாரி சிவத்தை ஒட்டி இருக்கக்கூடாது. அலுமாரி சிவத்தை ஒட்டி இருந்துங்கன்னா பின்னுக்கு டஸ்ட்டு, தூசி, நூலான் படையெல்லாம் பிடிச்சிருக்கும். பணம் வைக்கிற அலுமாரி அப்படி இருக்கும், சிவத்தில் இருந்து ஒரு 6 இன்ச் 6 அடி தள்ளி வச்சிங்கன்னா பின்னு கூட்டைக்குள்ள அலுமாரிக்கு பின்பக்கத்தையும் அந்த அலுமாரி சுத்தமாக இருக்க வேண்டும். பணம் வைக்கிற அலுமாரி எப்பவும் சுத்தமாக இருக்கணும். அதனால் பின்னுக்கு இடவழி விட்டு வச்சாதான் அதை கூட்டி துப்புரவாக வச்சுக்கொள்ளலாம். இன்னொரு விஷயம், அலுமாரிக்கு மேலே கண்ட குப்பைகளையும் ஏற்றி வைக்காதீர்கள். பல பேரோட வீட்டில் அலுமாரிக்கு மேலே படுக்கிற பாய் இருக்கும், வைக்கக்கூடாது. படுக்கக்கூடிய தலானி இருக்கும், வைக்கக்கூடாது. பழைய பேப்பர்கள் இருக்கும், வைக்கக்கூடாது. தேவையில்லாத படங்கள் இருக்கும், வைக்கக்கூடாது. அலுமாரிக்கு மேலே சுத்தமாக இருக்க வேண்டும். பணம் வைக்கிற அலுமாரிக்கு மேலே பழைய சூக்கேஸுகள் அது இதுன்னு பாரமேற்றி வைக்கக்கூடாது. அது ஒரு விஷயம் சொல்லியாச்சு. அலுமாரிக்குள்ளே எப்போவுமே பல பேர் வச்சிருப்போம், ஒரு லட்சுமி படமோ குபேரன் படமோ காசு வைக்கிற அலுமாரி இப்போ அந்த காசு பெட்டிக்கு பக்கத்தில் வைக்கலாம். ஒரு குபேரன் படம் வைக்கலாம், அல்லது ஒரு லட்சுமி படத்தை காசு வைக்கிற அலுமாரிக்கு உள்ள அந்த காசு பெட்டிக்கு பக்கத்தில் வைக்கலாம். எப்பவும் கஜலட்சுமி, அதுவும் பச்சை நிற சாரி உடுத்த கஜலட்சுமி படம் இருக்கணும். ரெண்டு பக்கம் யானை இருக்கணும், நடுவில் மகாலட்சுமி இருக்கணும், மகாலட்சுமி உட்கார்ந்துருக்கணும், கையால் காசு கொட்டணும், பச்சை கலர் சாரி உடுத்தி இருக்கணும். இதெல்லாம் அமைஞ்ச ஒரு பழைய நல்ல மகாலட்சுமி அந்த காலத்து படங்கள் அருமையாக இருக்கும். அந்த படங்களை வாங்கி அலுமாரிக்குள்ளே காசு பெட்டிக்கு பக்கத்தில் வைங்க. நல்ல குபேரன் படம், குபேரன்ட சைனா குபேரன் இல்லை, எங்களுடைய குபேரருடைய வடக்கு திசையை சொல்லக்கூடிய குபேரர் தன்னுடைய மனைவியோடு இருப்பார், பின்னுக்கு மகாலட்சுமி இருக்கும். அந்த படத்தை அலுமாரிக்குள்ளே வைக்கலாம். அது ஒன்று. பணம் வைக்கிற இடத்துல சின்ன கண்ணாடி ஒன்றை போட்டு வைங்க. அந்த பணம் அந்த கண்ணாடியில் தெரிகிற மாதிரி சின்ன கண்ணாடி ஒன்றை பணம் வைக்கிற பெட்டிக்குள்ளே வைக்கலாம். பணம் வைக்கிற பெட்டிக்கு பக்கத்தில் அலுமாரியில் ஒட்டலாம். அலுமாரியிடம் முன்பகுதியில் லட்சுமி படத்தை ஒட்டி வைக்கலாம், குபேரன் படத்தை ஒட்டி வைக்கலாம். முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியை வைக்கணும். இன்னும் என்னென்ன சாமானைய எக்ஸ்ட்ராவாக நாங்கள் காசோடு வைக்கணும். பணம் நகை வைக்கிற பெட்டியில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் வையுங்கோ, கொஞ்சம் ஏலக்காய் வையுங்கோ, கொஞ்சம் கராம்பு வையுங்கோ, அரச மரம் விழுதில் இருந்து எடுத்த வேரை சுற்றியும் வைக்கலாம். நான் ஒரு எபிசோடில் சொல்லியிருந்தேன், அரச மரம் இல்லை ஆலமரம், மன்னிக்கோணும் ஆலமரம், அரச மரம் இல்லை ஆலமரம். ஆலமரத்துலேருந்து விழுது தொங்கி கொண்டே இருக்கும். அந்த தொங்குற விழுது பூமியை போய் தொடும், தொட்டோன்னு பூமியில் அது வேரை விரித்து கொண்டு இருக்கும். அந்த வேரை கத்தி இல்லாமல் ஒரு கல்லாலேயோ கையாலேயோ நசுக்கி முறித்து எடுத்து அதில் மஞ்சள் துணியை சுற்றி, மஞ்சள் நூலை சுற்றி பணப்பட்டிக்குள்ளே வைக்கலாம். பச்சை கற்பூரம் வச்சா கொஞ்ச நாளையில் அது கரைஞ்சி போயிடும். பிறகு இன்னொருக்கா வைங்கோ, அடிக்கடி பச்சை கற்பூரத்தை மாற்றி வச்சு கொண்டுடுங்கோ. கராம்பு வையுங்கோ, ஒரு 21 நாளைக்கு ஒருக்கா இந்த கராம்பு எடுத்து ஒரு பூ மரத்துக்கு மேலே புகழை போட்டுட்டு இன்னொரு கராம்பு வையுங்கோ. ஏலக்காய் வையுங்கோ, கராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம், ஆல மரத்து விழுதில் இருந்து எடுத்த வேர், இதெல்லாம் பணப்பெட்டிக்குள்ளே வச்சா பணம் வந்து கொண்டே இருக்கும், பணம் நுறைந்து கொண்டே இருக்கும். காசு வைக்கிறத யாராவது ஒரு ஆள் 10 பேரோட கை அதில் படக்கூடாது. ஒரு ஆள் பக்குவமாக பணம் சேர வேண்டும் என்ற பணத்தை பார்த்து, அதுக்குள்ளேயே ஒரு மகாலட்சுமி குபேரன் வச்சுருப்பீங்க, அந்த படத்தை பார்த்து கும்பிட்டு அந்த பணத்தை பக்குவமாக வச்சா காசு வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் வச்சு கொண்டே இருப்பீங்க, காசு சேர்ந்து கொண்டே இருக்கும். பிறகு அதிலிருந்து எடுத்து பேங்கில் கொண்டே போடுங்க. பிறகு பணம் சேர வேண்டும், லட்சுமி கடாச்சம் இருக்க வேண்டும், என்னுடைய கடனை நல்ல மனசோடு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு நல்ல சொற்களை சொல்லியபடி பணத்தை பணம் வைக்கக்குள்ளே நீங்கள் டென்ஷனாக போய் வைக்காதீங்கோ,
கோபத்தோடு வைக்காதீங்கோ. அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டு கொண்டு வைக்கக்கூடாது. அமைதியாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக பணத்தை கையில் எடுத்து நல்லா பார்த்துட்டு எனக்கு நல்லா அழகாக எடுத்து பணத்தை கசைக்க வைக்காதவங்க. குப்பையாக ஒரே மாதிரி எல்லா 100 ரூபா தாள்லாம் ஒரே மாதிரி அடிக்கிருக்கணும். 500 ரூபா 1000 ரூபா 5000 ரூபா எல்லாம் வடிவாக அடிக்கி பணம் சேர வேண்டும் என்று பணப்பெட்டிக்கில் வையுங்க. நகைப்பெட்டிக்கில் நகை சேர வேண்டும்னு வையுங்க. ஒரு சில்லறை காசு வையுங்க. பச்சை அது வந்து மகாலட்சுமியாக நினைத்து பணத்தை பார்த்தா சரி, எங்கேயோ கத்தி கொண்டு யாரோடையோ கதைச்சு கொண்டு வாயில் தகாத வார்த்தைகளை பேசிக்கொண்டு போய் பணத்தை வச்சிங்கன்னா பணம் சேராது. பணம் வைக்கக்கூடிய இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை அதற்குள் வைக்காதீர்கள். அலுமாரிக்குள்ளே குப்பை அடையாதீங்கோ. இப்படியெல்லாம் வைத்தால் பணம் சேர்ந்து நீங்கள் எல்லோரும் நீண்ட ஆயுள் நிறைந்த ஆரோக்கியம் நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகின்றேன். உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.